கோவை ரத்தினம் கல்வி குழுமங்கள் சார்பாக கல்லூரி மாணவர்களின் தொழில் முனைவோர் திறனை ஊக்குவிக்கும் விதமாக புதிய வகையிலான ஸ்டார்ட் அப் பயிற்சி மையம் துவக்கப்பட்டது. மாணவர்களின் தொழில் சார்ந்த திறன்களை வளர்க்கும் விதமான ரத்தினம் ஸ்டார்ட் அப் ஸ்கூல் துவக்க விழா ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இணைய வழியாக நடைபெற்ற இதில் ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தற்போதைய கல்லூரி மாணவ மாணவிகளின் வழக்கமான பாடங்கள் தவிர்த்து அவர்களின் தனி திறன்களை வெளிக்கொணர்வது, அதனை தொழில் சார்ந்த அறிவுகளாக மாற்றி அந்த மாணவர்களையே தொழில் முனைவோர்களாகவும் அதில் புதிய பணியிடங்களை உருவாக்குவதற்கான திறன்களை இந்த பயிற்சி வகுப்பில் அளிக்க உள்ளதாகவும், மேலும் மாணவர்களின் தனி திறமைகளுக்கு ஏற்றவாறு அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு பகுப்பாய்வு திறன், நினைவாற்றல், தொழில் சார்ந்த நுண்ணறிவு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தீர்வு காணுதல், கவனக்குவிப்பு போன்ற பயிற்சிகளை அளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக இதன் துவக்க விழாவில் ஜோகோ கற்றல் பள்ளிகளின் தலைவர் ராஜேந்திரன் தண்டபாணி ரத்தினம் ஸ்டார்ட் அப் பள்ளியை துவக்கி வைத்து பேசினார். இணைய வழியாக நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மனநிலை என்னும் தலைப்பில் பேசியவர், மாணவர்கள் தன்னிடமிருந்து ஒரு வாய்ப்பை தேட வேண்டும், ஆனால் வெளி உலகில் அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாள். ஏன்னா நம்ம ரத்னம் கேம்பஸில் அட்டல் இன்குபேஷன் சென்டருங்கிறது ஒரு 1 இயருக்குள்ளார நம்ம இனாக்ரேட் பண்ண அட்டல் இன்குபேஷன் சென்டருங்கிறது புதுசாக தொழில் துவங்குகிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வேணுங்கிற எல்லா விதமான என்விரான்மெண்ட்டையும் உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 10 crores ஃபண்ட் பண்ணாங்க. அப்புறம் நாங்களும் ஒரு 10 crores போட்டு இந்த புதுசாக தொழில் தொடங்குகிற அவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுறதுக்கு தான் அந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இனாக்ரேட் பண்ணோம். அந்த ஏஐசி ரைஸ் கண்ட்ரிலேயே ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்இடிஐ வழியாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய நிதி ஆயோக் வழியாகவும் எல்லா விதமான சப்போர்ட் வந்து இப்போ ஒரு 45 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே இயங்கிட்டுருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது அது வந்து ஜென்ரல் என்விரான்மெண்ட்டில் ஒரு தொழில் தொடங்குறக்கு ஐடியாவோடு வர்றவனுக்கான வேணுங்கிற என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் அந்த ஏஐசி ரைஸுங்கிறது. பட் அது வந்து அதுக்கு முன்னால் பல ஸ்டேஜ் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் அவன் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனே கம்ப்ளீட்டாக வேறு. நீங்கள் இன்றைக்கி அவனுக்கு திருப்பி எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க, வேரியஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க, நீ புக்கோடு படித்தா பத்தாது, நீ புக்கில் படித்து நீ எக்ஸாம் பாஸ் பண்ணால் பத்தாது, உன் எக்ஸாமுக்கே மீனிங் இல்லை. ஏன்னா எக்ஸாம் தான் எல்லாமே பாஸ் பண்ணி விட்டாச்சு, அதனால் எக்ஸாமுக்கே மீனிங் இல்லை, டிகிரிக்கே மீனிங் இல்லைங்கிறது திருப்பியும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ பையன் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத வந்து பெரிய கேள்விக்குறிக்க ஆன்சர் தான் வந்து அவன் புதுசாக திங்க் பண்ணும். ஸ்டூடெண்ட்டை புதுமையாக திங்க் பண்ண வைக்கணும். அந்த ஒவ்வொரு அவன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையும் அவன் கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையும் அவன் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். அந்த தீர்வை கண்டுபிடிக்கிறது மூலமாக அது வழியாக ஒரு தொழில் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேசிக் திங்கிங் அவனுக்கு அந்த அது பேர் அந்த இனோவேஷன் திங்கிங், டிசைன் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் திங்கிங், மூணு விஷயத்தையும் அவனுக்குள்ளே இம்பார்ட் பண்ணால் தான் இந்த சூழ்நிலையில் வர்ற சிச்சுவேஷனுக்கான ஸ்டூடெண்ட் உருவாகவே முடியும். இந்த